பரபரப்பு சிரிசிரிப்பு சிரிப்பு இலவசம் அது உங்கள் வசம் தீபாவளி ஔையாருக்கு இன்சியல் தெரியுமா ஒரு குழந்தை என்னிடம் கேட்டது தெரியலையே நான் தயங்கியபடி கூறினேன் ஓ இதுதான் இன்சியல் எப்படி திருவிளையாடல் படத்திலே முருகன் ஔையாரை பார்த்து ஓ அவ்வையா அப்படித்தானே கேட்கிறார் என்றது குழந்தை இதே போல தீபாவளிக்கு ஏதாவது இனிஷியல் கண்டுபிடித்தால் நல்லது சாட்டிலைட் டிவிகள் வருவதற்கு முன் சாட்டலைட் தீபாவளிகள் வந்தபின் சாமு சாபி தீபாவளிகள் வந்தபின் இதன் சுருக்கமே சாமோ சாபி சரிதானே சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் தீபாவளியை பற்றி நினைத்து குழந்தைகள் மகிழ்வார்கள் புதுமா பிள்ளைகள் விருந்து புதிய உணவுகள் சுற்றத்தாரை காணும் மகிழ்ச்சி நம் வீட்டுப் பொருள்கள் எல்லோருக்கும் எல்லார் வீட்டுப் பொருளும் நமக்கும் அப்போதெல்லாம் பல வீடுகளில் வானொலி மட்டும்தான் இருக்கும் வானொலி என்றால் ஆம் தமிழில் ரேடியோ அந்த வானொலியும் ரொம்ப சாதுவாய் முரண்டு பிடிக்காத குழந்தை மாதிரி வீட்டுக்கு பெரியவர்களான அப்பா அம்மா பேச்சு கேட்டு பாடுனா பாடும் வாயு மூடுனா மூடும் அவ்வளவு சாந்தம் தீபாவளி அன்னைக்கு உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி என்ற பாட்டை கட்டாயம் போடுவார்கள் இன்னும் ஒரு மாதம்தான் தீபாவளி வரப்போது அன்னைக்கு நான் உன்னை துப்பாக்கியால் சுடுவேன் நான் எங்க வீட்டு மைசூர் பாகலை ஓ மண்டையை உடைப்பேன் என்று சிறுவர்கள் பேசிக் கொள்வார்கள் இந்த தீபாவளிக்கு எனக்கு பட்டுப் புடவை வேண்டாம் வெட்டி செலவு அதுக்கு பதிலாக எட்டு புடவையும் இலவச இணைப்பா ரெண்டு எடுக்கலாம்னு சொல்றியா என்று கணவன் மனைவி உரையாடல்கள் இந்த தடவை தீபாவளி எங்க கொண்டாட போற உங்க வீட்லயா மாமன்னார் வீட்லயா ரெண்டும் இல்ல தலைவர் படம் ரிலீஸ் முதல் நாளே தேட்டருக்கு போனா தான் தீபாவளி அன்னைக்கு படம் முடியும் அதனால தேட்டரில் தான் தல்தீபாவளி என்னும் ரசிகர்களின் கனவுகளும் நண்பா தீபாவளிக்கு நீ எங்க வீட்டுக்கு உன் குடும்பத்தோட வரப்போறியா அல்லது நான் உங்க வீட்டுக்கு வரவா இப்பவே சொல்லு ஏன்னா போன தடவை சஸ்பென்ஸை ஏதாவது செய்யணும்னு நினைச்சு நான் குடும்பத்தோடு உன் வீட்டுக்கு வர நீ குடும்பத்தோடு எங்க வீட்டுக்கு வர நான் பஸ் ஸ்டாண்ட்லயும் நீ ரயில்வே ஸ்டேஷன்லயும் தீபாவளிக்கு கொண்டாடுங்கிறத கதையா போது என்று நண்பர்களின் கொண்டாட்டமும் காசி யாத்திரை கங்கா ஸ்நானம் என்ற வடநாட்டு யாத்திரைகளும் தீபாவளி அன்னைக்கு புத்தாடை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் நிம்மதியாக ஒரு சுற்று சுத்திட்டு வர்ற மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்திலே கிடையாது எனும் இவையெல்லாம் ஏதோ கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் பிளாஷ்பேக் காட்சி மாதிரி நம்முன்னே வந்து போவதை காண்கிறோம் இவையெல்லாம் சாமு அதாவது சாட்டிலைட் டிவி வருவதற்கு முன்பு இனி சாப்பி பார்ப்போமா இது டுவல் பி கால மாதலால் இப்படித்தான் பேச வேண்டும் தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்பே நாங்கெல்லாம் தீபாவளிக்கு எல்லாம் வாங்கிட்டோம் அப்ப நீங்க என் தொலைக்காட்சி பெட்டியில் வந்த சிவந்த நிறமுடைய குடும்பத்தினர் கேட்டவுடன் நம் வீட்டில் பரபரப்பு தொடங்குகிறது நீங்க எது வாங்கினாலும் இலவசம் உண்டு இலவசமாக வாங்க நினைத்தால் அதுவும் இலவசம் இலவசம் அது உங்கள் வசம் என்று சொல்ல சொல்ல எல்லா குடும்பத்திலும் தீபாவளி வெப்பம் பரவுகிறது உங்களுக்கு ஐயாயிரம் வேண்டுமா உடனடியாக பத்தாயிரம் கட்டுங்கள் இன்னும் சில தினங்களிலே உள்ளன இது ஒரு விளம்பரம் அடுத்த வாரம் தீபாவளி இந்த தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் போட போறீங்க புதுசா கிருஷ்ணா அடடே புதுசா இருக்கே அது இல்லை எல்லா ஸ்வீட்டையும் கிருஷ்ணா இருந்து வாங்க போறோம் ஏன் எங்கேயாவது வெளியூர் போறீங்களா இல்ல இல்ல இன்னைக்கு தான் புடவை எடுக்க போறோம் எல்லோருக்கும் எல்லாம் எடுத்துட்டு தீபாவளி அன்னைக்கு காலையில் தான் வருவோம் அவருக்கு ஸ்வீட் செய்ய நேரம் இல்ல பாவம் அவர் மனுஷன் தானே நாளை மறுநாள் தீபாவளி இந்த டிவில காலையில் நாலு மணிக்கே நிகழ்ச்சி தொடங்கி இரவு பன்னெண்டு மணிக்கு தான் முடிக்கிறாங்களாம் அந்த டிவில முதல் நாளே தொடங்குறாங்களாம் அதெல்லாம் பழசு நீ இருந்து பாருங்க நாம அவங்க நிகழ்ச்சியை பார்த்தோம்னு தெரிஞ்சா போதுமா தங்க காசாம் நாம பார்த்தோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் வீடு வீடா வந்து செக் பண்றானா அவங்க வர்றப்ப நம்ம அவங்க டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா உடனே தங்கம் தானாம் கடவுளே சொந்தக்காரவங்க யாராவது அன்னைக்கு வந்து உயிரை வாங்காமல் இருக்கணும் நாளைக்கு தீபாவளி உங்க சின்ன பையனாவன் ஒரு வருஷமா பார்க்கல வெளியூர் போயிருந்தானா அதெல்லாம் இல்லை போன தடவை தீபாவளிக்கு துணி எடுக்க போனப்ப அந்த கூடத்துல காணா போயிட்டான் ஐயோ அப்புறம் இந்த தடவை புடவ எடுக்க வந்தப்ப கூட்டத்தில் கெடைச்சிட்டான் அவ்வளோதான் எங்கும் கூட்டம் எதிலும் கூட்டம் எல்லோரும் எல்லாரும் வாங்குகிறார்கள் கூட்டத்தில் இதை பாருங்க இதை வாங்கினா பிளாஸ்டிக் கூட தர்றான் வாங்காட்டி வாங்காட்டி வாயை மூடிட்டு வாங்க அபசனமாக பேசிக்கிட்டு இதோ இதை வாங்கினா ரெண்டு தொடப்பக்கட்ட இலவசமாம் நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க ஒரு கத்தி வாங்கினா ரெண்டு அருவா இலவசமாம் இந்த சேனலில் மாற்றாதீங்க இது என்னது அப்போ நான் என்ன சோகத்தையாக பார்க்க முடியும் சண்டை போடாமல் இதான் அஞ்சு நிமிஷம் அதாவது அஞ்சு நிமிஷம் பாருங்கடா அடுத்த வருஷம் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு டிவி வாங்கிருங்க அப்போ தான் வீட்டில் ஒத்துமா வளரும் தீபாவளி அன்றைக்கு போனை எடுத்து கீழே வை நல்ல சீன் உயிரை எடுப்பான் வாயை மூடு நான் அந்த போன்ல பேசித்தான் தங்க வாங்க போறேன் எவனும் என் கூட பேசக்கூடாது டேய் ஓடி போய் கதை சாத்து ஒரு வயலும் உள்ளே வரக்கூடாது காலிங் பில்ல கழட்டி வை தீபாவளி பலகாரங்களை எடுத்து வந்தம்மா டேய் இதை போய் மாமா வீட்டில் கொடுத்துட்டு அப்புறம் வந்து டிவி பாரு முடியாது நீ போ ஏமா நீயாவது போயேன் அம்மா இப்ப நீ என்னையும் டிவி பாக்க விடாம நீயும் பாக்காம இதை நாங்க கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுக்க அவங்க கதவை தட்டினா அவங்களும் பார்க்காம நிறுத்தடி யாரும் போவேணா யாரும் போவேணா வரவும் வேணாம் வாழ்க்கை உறவுகள் அம்மா சித்தி அண்ணி குடும்பம் தோழி நட்பு எல்லாமே தொலைக்காட்சி தொடர்களாய் தொலைந்து போக மனித உறவுகளை பார்த்து தீபாவளி மத்தாப்பாய் சிரித்தது தொலைக்காட்சி